श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोगत सदितरान त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैक सिंधोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्न मिश्रेभ्यो नवभुक्ति मधीमहे यदुक्तयस्त्रयी कंटे यान्ति मंगलसूत्रताम् स्वामी श्री कुरत्ताळ्वानुडैय सुंदर बाहुस्तमं अदिल 39वद श्लोकं 40वद श्लोकं நேத்திய அனுபவித்தோம். அதுவும் இந்த ஸ்லோகத்திலிருந்து பெருமாளுடைய கிரீட்டம், அதை சுற்றியுள்ள மாலை, அந்த முன்னுச்சி குளற்கற்றை, இதெல்லாம் போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் ஆழ்வான். இன்னைக்கு 41-42வது ஸ்லோகம். இதில் அழகிய திருநெற்றியை பற்றியும் திருப்புருவங்களை பற்றியும் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதுவும் ஒரு காதலி வந்து தன்னுடைய காதலன், இல்லை ஒரு மனைவி தன் கணவனை அழகை பார்க்கும்போது அங்காங்கமாக பார்ட் பை பார்ட் அனுபவிப்பது போல, நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பரமைகாந்திகளாக பாதிவிரத்தியத்துடன் ஒவ்வொரு பாகத்தையும் அவயவத்தையும் அனுபவிக்கிறார்கள். அதுவும் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அனுபவம் போகம், அதுக்காக அனுபவிக்கிறார்களாம். 41வது ஸ்லோகம். ஜுஷ்டாஷ்டமீ கஜ்வலதிந்து சம்நிபம் த்ருதோ த்ருதோர்த்வபுண்ட்ரம் விலசத் விசேஷகம் பூம்னாலலாட்டம் விமலம் விராஜதே வனாத்ரிநாதஸ்ய சமுச்சிதஸ்ரியஹ. ஜுஷ்டாஷ்டமீ ஜுவலதிந்து சம்நிபம், ஏறு திருவுடையான் ஸ்ரீயஃபதி, சோலைமலைக்கு அரசு, அழகர், அலங்காரன், அவருடைய நெற்றி அஷ்டமி சந்திரன் மாதிரி, அஷ்டமி திதியில் இருக்கிற அர்த்த சந்திரன் மாதிரி அந்த வடிவத்தில் அமைந்துள்ளதான் அவருடைய நெற்றி. பிறை நுதல் அப்படின்னு தமிழில், பிறை சந்திரன் அது போல இருக்க அவருடைய நெற்றி. அந்த சந்திரன் எப்படி அழகாக இருக்குமோ அது போல இருக்க அந்த ஃபோர்ஹெட். திருமண், கஸ்தூரி திலக்கம், ஸ்ரீசூர்ணம் இவற்றையெல்லாம் தரித்து விளங்குகிறது அந்த நெற்றி. விசாலமானது, மிக கூடிய பெருமையுடன் பொழிந்து சேவை சாதிக்கிறது. ஸோ சுவாமி சொல்கிறார், ஜுஷ்டாஷ்டமி, இந்த இடத்துல ஜுஷ்டாஷ்டமி அப்படின்னா திருநெற்றிக்கு மேலே அஷ்டமி சந்திரன், திருநெற்றிக்கு மேலே சிரசில் ஒளிவிடும் அந்த முன் உச்சி குளற்கற்றையை பற்றி போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். கருமையில் மெய் இருட்டையும் மிஞ்சுகிற அந்த அழகிய திருக்குளற்கற்றைகளை அனுபவித்த பிறகு, அந்த கருப்பாக மிக கருமையாக, இருட்டை விட கருமையாக, கும்மிருட்டை விட கருமையாக அந்த முன் உச்சி குளற்கற்றைகளை அனுபவித்த பிறகு, உடனே இந்த ஸ்லோகத்தில் திருநெற்றிக்கு இறங்கி வருகிறார் ஆழ்வான். பிறை நிலவு நெற்றி, பிறை நுதல் என்று எல்லா கவிகளும் சொல்லும் உவமை. ஆனால் இது இளம் பிறவை அல்ல, அகன்ற தெளிந்த நெற்றி, ஆண்மைக்கே லட்சணமாய் உள்ள பெரிய நெற்றி. அதை காட்ட சந்திரகலையே பிரதமை, த்விதியை, திருத்தியை போன்ற நாட்களில் உள்ளது போல மெல்லிசா இல்லாமல் அகன்று உயர்ந்து அஷ்டமி சந்திரகலை என்கிறார். அப்படிப்பட்ட விலட்சணமான அஷ்டமி சந்திரனை ஒத்த திருநெற்றியிலே அழகர் அற்புதமான திருமண் காப்பு சாற்றி கொண்டுள்ளார். திருமண்ணின், அதாவது ஊர்துவ புன்ற மேல் நோக்கி செல்லும் இரு கோடுகளுக்கு நடியில் கஸ்தூரி திலக்கமாக ஸ்ரீசூர்ணத்தை சாற்றியுள்ளார். இவ்வாறு மிக பொலிவோடு விலட்சணமாய் அகன்று உள்ள திருநெற்றியில் இயற்கை அழகு அவர் சாற்றியிருக்கும் திருமண் காப்பினால் மேலும் மெருகேறி ஆஸ்ரித ஜனங்களின் மனங்களில் பைத்தியமாக்குகிறதாம், பிச்சேற்றுகிறது அவர்களை. அந்த அழகும் அந்த நெற்றியும் அந்த குளற்கற்றையும் அந்த திருமண் காப்பும் அந்த திருக்கண்களும் அவரே அப்படியே நம்மளை கிரேசி ஆக்கவர் தான், மேடாக இருக்க ஆக்க வைக்கிறது, மனங்களில் பிச்சேற்றுகிறது என்கிறார் சுவாமி. ஜுஷ்டாஷ்டமிக்க ஜுவலதிந்து சந்நிபம்,
சமுஜ்ரித ஸ்ரீயா, அதாவது ஏறு திருவுடையானான வனாத்ரிநாத்தசிய சோலைமலைக்கரசின் லலாட்டம் திருநெற்றியானது ஜுஷ்டாஷ்டமீக அஷ்டமி என்ற திதியை அடைந்தவனும் ஜுவலத் ஒளிருபவனுமான இந்து சந்திரனை சந்நிபம் ஒத்ததாயும் திருத ஊர்துவ புன்றம் திருமண்காப்பை தாங்கியதும் தரித்ததும் விலசத் விளங்குகிற விசேஷகம் ஸ்ரீசூர்ணத்துடன் கூடிய கஸ்தூரி திலக்கம் ஆகியவையும் விபுலம் விசாலமான பூம்னா மிகவும் அதிகமாக விராஜத்தை விளங்குகிறது சேவையாகிறது. அப்படி திருநெற்றியை இங்கு வர்ணிக்கிறார். அதாவது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டு பட்சங்களுக்கும் ஒரே நிலையில் இருக்கும். ரெண்டு பட்சங்களிலும் ஒரே நிலையில் இருக்கிற சந்திரன் அஷ்டமி சந்திரன், எட்டாம் நாள் சந்திரன். ஏன்னா ஒன்றுலேருந்து பதினஞ்சு பட்டால் எட்டாம் நாள் நடுவில் வருது, ஏழை ஏழை பதினாலு நடுவில் ஒன்று பதினஞ்சு. ஸோ அஷ்டமி சந்திரன் எப்பவும் ஒரே அளவில் இருக்கும். அது வந்து ஃபுல் மூன் அந்த பீரியட்லேயும் சரி, சுக்ல கிருஷ்ணபக்ஷத்துலேயும் சரி சுக்லபக்ஷத்துலேயும் சரி கண்ணனை சேவித்து மாறுபாடற்ற இந்நிலையை சந்திரன் அடைந்து விட்டான் போலும். கண்ணனை சேவித்து சேவித்து இந்த சந்திரன் அவனும் இந்த மாறுபாடில்லாத நிலையை அஷ்டமி சந்திரன் அடைந்து விட்டான் போலும். அத்தகைய திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணம் இவைகளை உடைய மிக பரந்ததுமான திருநெற்றி அழகருடையது என்பது பொருள். ஒரு புறம் இருட்டு, அது கலந்து ஒளிருவதாலே நெற்றிக்கு உவமையாய் அஷ்டமி சந்திரனை எடுத்தது. இருட்டில் அஷ்டமி சந்திரன் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருட்டில் அந்த முன்னுச்சி கலர் கற்றை அந்த முடி கீழே அஷ்டமி சந்திரன் போல அந்த நெற்றி. அதனால்தான் நம்மாழ்வார் சொல்ல நாள் மண் வெண் திங்கள் கொல் அப்படிங்கிற திருவாய்மொழியில் ஏழாம் பத்தி ஏழாவது பதிகம் ஏழாவது பாசுரம் நாள் மண் வெண் திங்கள் கொல். அதாவது அதை பரமபத சோபானத்தில் ஆச்சாரிய சார்வபௌமர் அனுபவிக்கிறார். பரமபத சோபானத்தில் திருக்குழல் சேர்த்தியாலே ஒரு பாகம் இருளோடே சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற திருநெற்றியை அனுபவித்து நாள் மண்ணு வெண்திங்கள் கொல் என்பதும் அப்படின்னு பரமபத சோபானத்தில் அந்த திருக்குழல் சேர்த்தியாலே ஒரு பக்கம் இருள் இன்னொரு பக்கம் அஷ்டமி சந்திரன் அப்படி அனுகரிக்கிற திருநெற்றியை அனுபவித்து அதுதான் பரமபத சோபானத்தில் ஆச்சாரிய சார்வபௌமன் திருவாக்கை அனுசந்திக்கணும் அப்படிங்கிறார். இதே தேவநாயக பஞ்சாசத்திலையும் இதே திருநெற்றியை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிப்பது. தெய்வநாயக பெருமானே அஷ்டமி அன்று வளர்ப்பிறை சந்திரனுடைய உருவம் வளைந்து மிக அழகாக இருக்கும். அன்றைய சந்திரனை மனிதனது அழகிய நெற்றிக்கு உவமானமாய் கொள்வது கவிகளின் மரபு. உன் திருநெற்றியின் ஒப்பற்ற அழகை பார்க்கும்போது இந்த நெற்றியிலேருந்தான் சந்திரன் அழகு பெற்றானோ என்பது மிக பொருந்தும். மேலும் சந்திரனுக்கு அந்த அழகு அஷ்டமி அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும், மீதி நாளில் இருக்காது. ஆனால் உன் திருநெற்றியின் அழகோ என்னாலும் மாறாது, எப்பவும் நிலையாய் ஆச்சரியமாக அனுபவபூர்வமாக இருக்கும். மேலும் படைப்பு காலத்தில் உன் திருநெற்றியில் வியர்வை போன்ற அந்த மிக சிறு துளி பகுதியில் உண்டான நீர்க்குமிழியிலிருந்து முக்கண்ணனாய் சூலாயுதத்தை கையிலேந்திய மகேஸ்வரன் பிறந்தான். இப்படி பெருமை பெற்றது உன் திருநெற்றி என்கிறார் சுவாமி. அதையே திருமண் காப்பையும் சொல்றார். உலகில் நீரை பொழியும் கருமுகிலில் ஒரு மின்னல் ஒளிவிடுவது போல நீல நிறங்கொண்ட உன்னுடைய திருநெற்றியில் திருமண் காப்பு ரொம்ப ஆச்சரியமா மின்னல் போல பிரகாசிக்கிறது. மின்னல் போல் இல்லாமல் அது நிரந்தரமாக இருக்கிறது. இதை சேவிப்பவர்களுக்கு அஞ்ஞானம் ஒழிந்துவிடும். உலக மக்களிடம் பறந்துள்ள அஞ்ஞான இருளை நீக்குவதற்காக இந்த திருமண் காப்பு வடிவில் ஒரு மங்கள தீபத்தைத்தான் ஏற்றி வைத்துள்ளாயோ என்று அடியேன் கருதுகிறேன் அப்படின்னு வேதாந்த தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் தெரிவிக்கிறார். இந்த திருமண் காப்பு நம்மளும் இட்டுக்கணும். குளித்த உடனே திருமண் காப்பு இட்டுக்கணும், அதுவும் வெர்டிக்கலாக இட்டுக்கணும். அது வந்து ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமண் காப்பு உயர்ந்து இட்டுக்கணும் அப்படின்னு திருமண் காப்பை பற்றி ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதுவும் காலையில் ஸ்நானம் செய்த உடனே திருமண் இட வேண்டும். காலை போதாயனர் சொல்ற காலை மாலை இருவேளைகளிலும் உயர்த்தி நீளவாட்டில் திருமண் இட வேண்டும். சாப்பிடும் போது படிக்கும் போது தூங்கும் போது எப்பொழுதும் திருமண் இருக்கணும். திருமண் இல்லாமலேயே இருக்கக்கூடாது. திருமண் இல்லாத உடம்பு சுடுகாட்டுக்கு சமம். திருமண் இல்லாத உடம்பை பார்ப்பதே பாபம். அதற்கு பிராயச்சித்தமாக உடனே சூரியனை பார்க்க வேண்டும்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. திருமண் இடுவதால் என்ன பலன் அப்படின்னா பரிசுத்தி ஏற்படும்.
இம்ப்யூரிட்டி. சண்டாளன் கூட பிராமணனுக்கு சமமாகிறான் திருமணிட்டு கொண்டாள். திருமணிடுவதால் பாபம் தொலையும், சுபங்கள் கூடும், பாதுகாப்பு கிட்டும், வாமன புராணம் தெரிவிக்கிறது. அதனால்தான் அதுக்கு காப்புன்னு பேரு, நம்மளை காப்பது. பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது வம்சம் விருத்தியாகும், பாதுகாப்பு கிடைக்கும். நாரதீய புராணம் தெரிவிக்கிறது மேன்மேலும் நல்ல கதிக்கு அழைத்து செல்லும் ஊர்துவ புன்றம் என்று இதற்கு பெயர். திரியக் அப்படின்னா ஹரிசாண்டல். ஒரு 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 வைஷ்ணவனாக இருப்பவன் திருமண் வெர்டிக்கலாக தான் இட்டுக்கணும் அப்படின்னு. காலையில் வெர்டிக்கலாகவும் சாயங்காலத்தில் ஹரிசாண்டலாகவும் இட்டுக்கூடாது. குழந்தைகளுக்கு கூட திருமண் இட வேண்டும். பேய், பிசாசு, காற்று, கருப்பு முதலியவை அண்டாது. பாம்பை பார்த்து தவளை பயப்படுவது போல் ஊர்துவ புன்றத்தை பார்த்து யம தூதர்கள் பயப்படுவார்களாம். ஒரு மாத காலம் திருமணிட்டு கொண்டு கண்டினியூஸாக இட்டுன்னு வந்தால் தெரியும், மனதில் அமைதி நிலவும், சுத்தி ஏற்படும், பக்தி முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆயுள் உள்ளவரை திருமணிட்டு வந்தால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடலாம். இப்படியெல்லாம் பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. வேறு தர்மங்களை சரியா செய்யாதவன் கூட திருமணிட்டு கொண்டிருந்தால் பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்னு நாரதீய புராணம் தெரிவிக்கிறது. இப்படி திருமணிட்டு கொண்டு புருஷ சூக்தம் சொல்லி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணால் பரமபதமே கிடைக்கும் என்று கட சாக்கை தெரிவிக்கிறது. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக பல விதமான விஷயங்கள் இருக்குது. திருமணிட்டு கொள்வது நித்திய விதி, தவறவே கூடாது. வைதிக கர்மாக்களுக்கு ஒரு தேவையான அங்கம் அது. திருமணிடாமல் செய்யும் வைதிக காரியம் வீண். நாம் செய்யும் தவறுகளுக்கு திருமணிடுதல் ஒரு பிராயஷ்சித்தம். ஆகவே பகவானின் பிரீத்தியை விளைவித்து முறைப்படி அது மோட்சத்தை வழிவகுக்கும் திருமண். ஸோ ஊர்துவ புன்றம், ஊர்துவ புன்றம்னா மேல் நோக்கி இருப்பது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஆச்சாரியர்கள் இந்த வியாக்கியானத்தில் தெரிவிப்பது நமக்காக. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சுசாரு சாபத்வய விப்ரமம் ப்ருவோஹோ யுகம் சுனேந்திராஹ்வ சகஸ்ரபத்ரயோஹோ உபாந்தகம் வா மதுபாவலி யுகம் விராஜதே சுந்தர பாகு சம்ஸ்ரயம் சுசாரு சாபத்வய விப்ரமம் ப்ருவோஹோ. அதாவது சுசாரு சாபத்வய விப்ரமம் ப்ருவோகோன இந்த திருப்புருவங்களை அனுபவிக்கிறார். சுந்தரபாகு சம்ஸ்ரயம் ப்ருவோ யுகம், சுந்தரபாகு சுந்தரத்தோழனான அழகரை அடைந்த ப்ருவோ யுகம், இந்த இரண்டு புருவங்கள் சுசாரு மிக அழகியதாய், சாபத்வய ரெண்டு வில்லுகளைப் போல, வில்லை போல இருக்கும் வில்லொத்த புருவம், விப்ரமம் அழகை ஒத்த அழகுடையது, வில்லுகளின் அழகை போல இருக்கிற அழகுடைய சுனேத்ராக அழகிய திருக்கண்கள் என்கிற சகஸ்ர பத்ர யோகம் தாமரை மலர்களின், உபாந்தகம் நெருங்கி இருக்கிற மதுப ஆவலி யுகம் வா வண்டுகளின் வரிசையில் ரெண்டை போல விளங்குகிறது, தாமரை பூ போல அந்த ரெண்டு கண்கள். அந்த தாமரை பூவை பார்த்த உடனே வண்டுகள்லாம் ஒன்று வரிசையாக வந்து அந்த பூ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இந்த ரெண்டு திருப்புருவங்களும் இருக்கிறதுன்னு ஆச்சரியமாக எவ்வளோ அழகாக ஆழ்வான் அனுபவிக்கிறார். இங்கு திருப்புருவங்களை அனுபவிப்பது புருவங்களில் உள்ள அழகிய ரெண்டு வில்களை ஒத்தனவாம். திருக்கண்கள் என்று பெயர் தாங்கிய அந்த தாமரை இணைகளை தேனை பருக அரிசை வரிசையாய் வந்த வண்டுகளின் கூட்டமோ என்று. சுசாரு சாபத்வய விப்ரமம் அழகுக்கு கீற்றெடுக்கலாம்படி இருக்கிற திருப்புருவங்களை அனுபவித்து இன்னுயிர்க்கு ஏழையர் மேல் வளையும் இணை நீல விற்கொல் மன்னிய சீர் மதன கருப்பு சிலை கொள்னு திருவாய்மொழி 7:10, 7வது பதிகம், 4வது பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செயலை கொண்டு ஆச்சாரியர் ஸ்ரீ பரமபத சோபானத்தில் விளக்கி அருளுகிறார். தன் கைஷார்ங்கம் அதுவே போல் புருவ வட்டமழகிய என்ற நாச்சியார் திருவாக்கும் இங்கு அனுசந்திக்கணும். அப்படி இந்த இடத்துல அந்த திருப்புருவங்களை அழகு, இவன் சுந்தரன், சர்வ விதத்திலும் அழகன், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூ அழகர் என்று ஆண்டாள் அடுக்குகிறாள் அவளுடைய அழகை. அதுபோல இந்த அழகனும் ஸ்ரீ ஆழ்வான் இந்த அழகனின் அழகில் அப்படியே அனுபவித்து திரு அபிஷேகம், அந்த திருமுடி, அந்த திரு கிரீட்டம், திருக்குழற்கற்றை, அந்த முடி, திருநெற்றி ஆகியவற்றை சேவித்து அதற்கு பின் இந்த ஸ்லோகத்தில் திருநெற்றிக்கு அடுத்து கீழிறங்க அங்கு எம்பெருமானின் திருப்புருவங்களில் சேவை சாதிக்கிறது ஆழ்வாரின் கண். அதை பாடுகிறார். எம்பெருமானின் பிரதானமான பஞ்சாயுதங்களில் ஒன்றானது ஷார்ங்கம், வில். எத்தகைய பிரபாவம் அந்த வில்!
எவ்வளவு அழகு அந்த வில், எப்படி வளைந்து அந்த வில்லின் அழகை போல இருக்கிறது பெருமானின் புருவ அழகு. ஸ்ரீ ஆழ்வானே இங்கே இன்னொரு படியாக இருக்குமோ என்று அபிப்பிராயப்படுகிறார். அதனுடைய கவி நயம் அது. கண்களோ தாமரை மலர்கள், தாமரை மலர்களில் மது கொட்டி கிடக்கிறது. அந்த மது உண்ண வந்துள்ள கருவண்டுகள் அந்த தாமரையினை சுற்றி வட்ட வடிவமாய் அணிவகுத்து வரிசையா நிற்கிறதோ எம்பெருமானின் புருவ வடிவில் என்று பிரமிக்கிறார் சுவாமி. இப்படி ஆச்சரியமாக அந்த 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 இணை நிலவிற்கொல் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலைகொல் மன்மதனுடைய கரும்பு வில் போல இருக்கிறது என்கிறார். அழகான ரெண்டு புருவங்களும் மிக்க அழகிய வில்லின் அழகை ஒத்த அழகுடையவான அந்த திருப்புருவங்களை அனுபவிக்கும் அழகே அழகு. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தன்யோஸ்மி அடியேன்.